பசியை போக்கும் உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். தேக்கு மரத்திலும் பல லட்சங்கள் சம்பாதித்து லட்சியங்களை வெல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, நாமளும் தேக்கு மரம் வளர்த்து நாமளும் சம்பாதிக்கலாம் வாங்க. தேக்கு மரத்தை யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க நண்பர்களே. சந்தன மரத்துக்கும் அடுத்தபடியாக தேக்கு மரம் தான் விலை உயர்ந்த மரம். அதை புரிஞ்சவங்க புத்திசாலி. அந்த காலத்திலேயே பெரிய பெரிய ராஜாக்கள் முதல் கொண்டு சிற்றரசர்கள், ஜமீன்கள் எல்லாம் அரண்மனைகளில் வாசற்படி, வாசற்கதவு, ஜன்னல், ஜன்னல் சட்டங்கள், ஜன்னல் கதவு, அது மட்டுமல்ல மேசை, நாற்காலி, இது போல பல விதமான அலங்கார பொருள்களும் தேக்கு மரத்தில் தான் செஞ்சுருக்காங்க. இது நான் சொல்லலை, நம்ம வரலாறு சொல்லுது. அந்த காலத்தில் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்திலையும் பணக்காரங்க மட்டுமல்ல சாமானிய சராசரி மக்களும் தேக்கு மரம் தான் பயன்படுத்துகிறாங்க. தேக்கு அவ்வளவு பலம். நிலம் அதிகமாக இருக்கிறவங்க தோட்டம் வளர்த்து கோடிகளை சம்பாதிக்கலாம். நிலம் கொஞ்சமாக இருக்கிறவங்க வரப்பு ஓரங்களில் வளர்த்து லட்சங்கள் சம்பாதிக்கலாம். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கும் பாய்கிறது போல நாம் அதுக்காக தனியாக ஏதும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மரக்கன்றுகளை கொண்டு வந்து நடவு செஞ்சாலே போதுமானது. அதற்காக நாம் முதலீடு செய்கிறதும் கஷ்டப்படுறதும் கிடையாது. தானாக அது வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் கை நிறைய பணத்தை அள்ளித்தரும். பொறுமையை காத்தவன் பூமி ஆழ்வான் பொருத்தமாக தான் சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. அதுபோல தான் தேக்கு சாகுபடியும் 20-25 வருஷம் காத்து இருக்கணும். அதுதான் விஷயம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காலம் கடகடவென கடந்து போகுது. 20-25 வருஷமெல்லாம் ஒரு கணக்கா? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது போல தேக்கு மரம் வளர்ந்து வரும்போது கிளைகளை கவாத்து செய்யும் கூடிய காலங்களில் அதனுடைய குச்சிகள் வீட்டிற்கு விறகுக்கும், இலைகள் விவசாய நிலத்திற்கு உரமாகவும் பயன்படும். மரம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டா அந்த கிளைங்க, அந்த கிளையில் இருக்கிற இலைக்காகவே ஒரு விதமான ஒரு பூச்சி ஒன்று ரெடி ஆகிடுது. அந்த பூச்சி அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு மரம் கழிக்கும் போது அந்த மரத்தில் அந்த உரமாகவும் விவசாயத்துக்கு பயன்படுது அந்த பூச்சியினுடைய மலம். பராமரிப்பு செலவு இல்லை, பாதுகாக்கணும், கஷ்டப்பட தேவையில்லை, காத்திருக்கணும். விவசாயத்தில் செலவை குறைப்போம், வரவை பெருக்குவோம், செல்வாக்குடன் வாழ்வோம். நண்பர்களே, மேலும் ஒரு தகவல், மரக்கன்றுகளை யாரும் விலை கொடுத்து வாங்க வேண்டாம். அரசாங்கத்தில் இலவசமாகவே எல்லா விதமான மரக்கன்றுகளையும் வனத்துறை மூலமாக கொடுக்கிறார்கள். உங்கள் அருகில் உள்ள வனத்துறையை நாடி இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரையில் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.